Hello friends, welcome to Jai Shakti's Kitchen. இப்போ இந்த வீடியோல விநாயகர் சதுர்த்திக்கு செய்யற மாதிரி ஒரு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அரிசி மாவு வச்சு தான் நம்ம இது செய்ய போறோம். இதுக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த வெல்லத்தை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு 1 கப், அதே கப்பில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடமாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் அரிசி கழுவி காய வச்சு அதை மிஷினில் அரைச்சும் யூஸ் பண்ணலாம். 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. எல்லா அரிசி மாவுக்கும் இதே மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 1/4 கப் வெல்லம், 1 கப் அரிசி மாவு. இப்போ எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு 2 டீஸ்பூன் வைத்தம்பருப்பு வறுத்து ரெடி பண்ணி வைக்கணும். அதனால் 2 டீஸ்பூன் வைத்தம்பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கும் போது கொழுக்கட்டை இன்னும் டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். வறுத்துட்டு அதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ணுங்கள். தண்ணி பாயில் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அந்த 1/4 கப் வெல்லம் நீங்கள் மெஷர் பண்ணும்போது நல்லா டைட்டாக அழுத்தி 1/4 கப் இருக்க மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கரைஞ்சதை அது வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்துக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணால் தான் அது கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அரிசி மாவை சேர்த்து கலர போகிறோம். இப்போ அந்த வெள்ளைப்பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அரிசி மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்தால் நல்லா கரெக்டாக வரும். 1/4 கப் வெல்லம், 1 கப் அரிசி மாவு, 1 கப் தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக ஆகிற அளவுக்கு நம்ம கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இந்த மாவு கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த சூடாக இருக்கும்போதே போட்டிங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா கீ வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பைத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு சூடாக இருக்கும்போது கரண்டியில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஆறுனப்புறம் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சதுலேயே இது 1/4 கப் வெந்துடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் நம்ம ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ரெடியாக கொதிக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டுலேயும் நெய் தடவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 2 மாதிரியே செய்ய போகிறோம். ஒன்று வந்து மோல்டில் வச்சு செய்ய போகிறோம், இன்னொன்று கையிலேயே ப்ரெஸ் பண்ணி செய்ய போகிறோம். உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா நீங்கள் கையிலே செஞ்சிடலாம். மோல்டு இருக்கிறவங்க மோல்டு வச்சும் செய்யலாம். மோல்டுலேயும் நெய் தடவிக்கோங்க.
ஒரு தரம் தடவினா போதும். மாவுவே மாவில் நம்ம நெய் சேர்த்துருக்கிறதால ஒரு தரம் தடவினா போதும். ரெண்டு பக்கமும் மாவு வச்சு திரும்ப மூடி ப்ரெஸ் பண்ணிவிட்டு திறந்து அந்த கொழுக்கட்டையை எடுத்துருங்க. எடுத்து இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம அச்சு வச்சு செஞ்சுருக்கோம், கொஞ்சம் கையிலே ப்ரெஸ் பண்ணி செய்கிறோம். உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மெஷர்மெண்ட்டில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை நம்ம கொதிக்கிற இட்லி பானையில் வச்சு 5 நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரே ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது நல்லா வெந்துடும். 10 மினிட்ஸ் கழித்து திறந்து வெளியே வச்சு ஆற வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா ஆறிடும். கையால் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ளே மாவே இருக்காது, அப்படியே சாஃப்டாக வாயில் போட்டதும் கரையிற மாதிரி இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.